ராஜகுமரன் தீபாவளி பண்டிகையின் போது 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி என்று உச்சநீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் தரப்பில் வேற என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை நாடு முழுவதும் பட்டாசு வெடிப்பதற்கு தடை கோரி ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நீதிபதிகள் ஏ எஸ் போமண்ணா மற்றும் எம் எம் சுந்தரேஷ் அமர்வு இந்த வழக்கை விசாரித்து வருகின்றது. காலை மற்றும் இரவு நேரங்களில் 2 மணி நேரம் மட்டுமே வெடிவெடிப்பதற்கு தீபாவளி உள்ளிட்ட அனைத்து பண்டிகை நாட்களிலும் ஏற்கனவே வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. சுற்றுச்சூழலை பாதிக்காத பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தரவெடி வெடிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. தீபாவளி பண்டிகையின் போது 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிப்பதற்கு அனுமதி வழங்குவதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதுவும் இல்லாமல் சுற்றுச்சூழலை பாதிக்காத பட்டாசுகளை மட்டுமே வெடிக்கவும் விற்பனை செய்யவும் அனுமதி வழங்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது. பட்டாசு வெடிப்பதற்கான நேரம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். சரவெடி மற்றும் வேரியல் மூலப்பொருள்களில் தயாராகக்கூடிய அனைத்து வெடிகளுக்கும் அனுமதி வழங்க முடியாது என்பதையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள அதிக புகை மாசுக்களை உமிழக்கூடிய பட்டாசுகளுக்கு தடை விதிக்கப்பட்டு பசுமை பட்டாசுகள் தான் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியா முழுவதும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. பசுமை பட்டாசுகளை வெடிப்பதற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களில் காலை மற்றும் இரவு நேரங்களில் அனுமதிக்கப்பட்ட நேரங்களில் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் எனவும் அதை மீறுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அபராதம் வசூலிக்கப்படும் என்றும் அனைத்து மாநிலங்களிலும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது உச்சநீதிமன்றமும் அந்த உத்தரவை உறுதி செய்திருக்கின்றது. இதன் மூலமாக தீபாவளி நாளில் பட்டாசு வெடிப்பதற்கான அந்த குறிப்பிட்ட தடை உத்தரவு தொடரும் எனவும் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என்ற உத்தரவினையும் பிறப்பித்திருக்கின்றார்கள். அதேபோன்று சரவெடி மட்டுமல்லாமல் வேரியல் என்று சொல்லப்படக்கூடிய மூலப்பொருளில் தயாராகக்கூடிய வெடிகளுக்கு பட்டாசுகளுக்கு அனுமதி வழங்க முடியாது என்பதையும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதாவது அனைத்து வகை பட்டாசுகளுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நாடு முழுவதும் பட்டாசுக்கு தடை வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அது தொடர்பான உத்தரவில் தான் தற்பொழுது சரவெடி வெடிப்பதற்கு அனுமதி கோரிய மனுவை ஏற்க முடியாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதன் மூலம் சரவெடி மற்றும் வேரியல் மூலப்பொருள்களில் தயாராகக்கூடிய பட்டாசுகளுக்கான தடை தொடரும் எனவும் அதேபோன்று சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க வேண்டும் எனவும் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும், தீபாவளி உள்ளிட்ட அனைத்து பண்டிகை நாட்களுக்கும் இது பொருந்தும் என்ற உத்தரவினையும் தற்பொழுது நீதிபதிகள் பிறப்பித்திருக்கின்றார்கள்.